முக்கியமான பல விஷயம் பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக வணக்கம் சொல்ல வேண்டும். வணக்கம் 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 நேயர்களுக்கு இனிமையான காலை நேரம் வணக்கங்கள். இந்த காலை பொழுதில் நாங்கள் வந்து பேச போகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சி என்பது நாங்கள் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் பட்டாலும், என்னதான் செய்தாலும் எங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது எதன் மூலமாக ஏன் கட்டாயம் தேவை? ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு ஒத்துழைக்கின்ற காரணிகள் பல இருக்கின்றன. எங்களுடைய சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த வகையில் முக்கியமாக இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த நகைச்சுவைகள். இடையிடையே நகைச்சுவையை வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை மேலும் இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் இன்று முக்கியத்துவம் பெற்றிருக்கிற ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே எங்களுக்கு பல்வேறான உணர்வுகள் இருக்கின்றன. எந்த நேரமும் எங்களால் சந்தோஷமாக இருப்பது என்பது கடினமான ஒரு காரியம் தான். நிச்சயமா. ஏனென்றால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான கஷ்டங்கள் ஏற்படும், ஆனாலும் எங்களை சிரிக்க வைப்பது ஒரு நகைச்சுவையானது வந்து இன்று ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகைகளாகட்டும், தொலைக்காட்சியாகலாம், வானொலியாகலாம், பல்வேறு தலைப்புகளால் அவை வந்து நகைச்சுவைகள் வந்து மனிதர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகிறது. இந்த நகைச்சுவைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சிரிக்கின்ற பொழுது எங்களை அறியாமல் எங்களுடைய இளமை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், ஆயுள் வந்து நீடித்து செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் துன்பம் பெறும் வேளையில் சிரிங்க என்று பாடலும் ஒன்று இருக்கிறது. துன்பெரும் வேளையில் சிரிங்க. எனவே பாம்பு வந்து கடிக்கையில் விஷபுடம் இழைக்க அப்போ எங்கே வெறும் சிரிப்பு இல்லையா? எனவே எனவே அந்த நேரத்திலும் வந்து நாங்கள் துன்பம் பெறும் வேளையில் சிரிங்கன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதை சிரிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சந்தோஷம் அடையும். நிச்சயமாக. அந்த துன்பம் அடையும் பொழுது சிரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் ஞாபகம் வருகின்றது பிரசாத். இந்த வசூல் ராஜா படத்திலே பிரகாஷ் ராஜ், அதாவது அவருக்கு கோபம் வருகின்ற வேளையில் எல்லாம் சிரித்து கொண்டே இருப்பார். பார்ப்பதற்கு மிகவும் ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அது. அது என்னவென்றால், அதாவது எங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் அவ்வாறு சிரித்து கொண்டால் எங்களுடைய கோபம் கட்டுப்படும் என்று ஒரு ஆராய்ச்சியின் மூலம் கண்டறிந்த விடயம். அந்த படத்திலே அவர் அவ்வாறு செய்வது எங்களுக்கு பார்ப்பதற்கு நகைச்சுவையாக இருக்கும். நிச்சயமாக. எங்களுடைய அன்றாட வாழ்வில் இருக்கிறது, நாங்கள் அந்த நகைச்சுவையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் யோசித்தோம் என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு பெரிய நகைச்சுவைக்காரர்களா என்பது எங்களுக்கு பிறகுதான் புலப்படும். உண்மையில் நானும் அவ்வாறான ஒரு இயல்பிலேயே மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் அல்லது நாங்கள் சிரிக்க வேண்டும் என்ற விடயம் வந்து அந்த ஒரு கொள்கையுடையவன். எனவே பழைய வாழ் சொல்வது போல சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக. எனவே பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கஷ்டப்படுகிறவர்களும் எந்த ஒரு விதத்தில் நாங்கள் சிரிக்க வைக்க வேண்டும். சில சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகள் அல்லது சைகை அடிப்படையில் செல்லப்படுகின்ற விடயங்களில் கூட நகைச்சுவைகள் நிறைய பொருந்தி இருக்கும். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்து கொள்ளக்கூடிய சில நடைமுறையான விஷயங்களான நகைச்சுவைகளை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நாங்கள் வீதியால் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் கடும் பிஸியாக போய் கொண்டிருப்போம், இல்லை எதிரோ அல்லது சும்மா அளவிலாக போய் கொண்டிருப்போம். அழுது நிப்பு போய் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் வந்து சீரியஸாக நடந்து வருவார். வந்து ஒரு புதியவராக இருப்பார், அந்த ஊருக்கு புதியவராக, வீதிக்கு புதியவராக இருப்பார். எங்களிடம் கேட்பார் நிச்சயமாக வந்து, அண்ணா இப்படியே போனால் அந்த சந்தைக்கு போகலாமா என்று கேட்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம் நிச்சயமாக போகலாம் அல்லது போக முடியாதுன்னு சொல்லி. ஆனால் நான் ஒரு தரப்பை ஒருவருக்கு சொல்லியிருக்கேன், அதனால் பேச்சும் வாங்கியிருக்கிறேன். என்ன சொன்னேன் என்று சொன்னால், இப்படியே போகலாமா, நான் அந்த சந்தைக்கு போகலாமா, நீங்கள் இப்படியே போக தேவையில்லை, கையை கீழே விட்டுட்டு போகலாம். சின்ன சின்ன வார்த்தைகள் சிந்திக்கும்படியாக சில வழிகள் அவர் சொன்ன விலங்கு இல்லைன்னு என்ன சொன்னீங்க, இல்ல நீங்க எப்படியே போதில்லைன்னா கொஞ்சம் கையை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனீங்க, நாங்க போயிடுவீங்க. அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன வேற மாதிரி அவர் கோணத்தில் அவர் பார்த்துட்டோ தெரியவில்லை, நான் நீ சொல்ல விட்டேன். எனவே அந்த நேரத்தில் அவருக்கு சிரிப்பு வந்து விட்டது, அந்த நேரத்தில் ஒரு கோபம் வரும் இல்லையா? கேட்க அந்த பையன் உண்மைதானே, இங்க அவடத்தை போடும் சொன்னாங்க இப்படியே போக தேவையில்லை, கையை விட்டுட்டு போகலாம். எனவே இவ்வாறான சில சில சம்பவங்கள் வந்து நகைச்சுவையங்களோடு வாழ்வோடு இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
நிச்சயமாக. அதாவது பலருடைய வாழ்க்கையில இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும். அதாவது நாங்கள் எவ்வளவு கோபமாக அல்லது பிஸியாக ஒரு அந்த நகைச்சுவை எண்ணத்தில் இல்லாமல் இருக்கின்ற போதும் இன்னொருவர் எங்களை அதாவது இலகுவாக ஒரு ஒரு சின்ன நகைச்சுவையின் மூலம் எங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பண்பு பலரிடையே காணப்படும். குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்பு இப்படிதான் பஸ் தெரிப்பிடி யாழ்ப்பாணம் பஸ் தெரிப்பிடி நிலையத்தில் நான் நின்றிருந்தேன். நிற்கின்ற பொழுது ஒருவர் வந்தார். அங்கே நிறைய பேர் நிற்கின்றானே பிடிப்பதும் போவதும் பெறுவதுமாக இருக்கும். அப்பொழுது கண்டக்டர் அவர் வந்து நகைச்சு உணர்வு வாய்ந்தவர் என்றுதான் நினைக்கிறேன். இருக்கின்ற பொழுது ஒரு ஐயா வந்துக்கு பேர் பஸ் கடை ஐயா இந்த பஸ் எங்கே ஐயா போகுது. அப்போ அவர் நகைச்சுவாக சொல்லுவார். அவர் சொல்லுவார் இயல்பாக தான் சொல்லுவார் என்ன போகலையா இப்போ இதுஞ்சா நிற்கிது இனிதான் போக போகுது சும்மா நிற்கிற பஸ் எங்கே போகுதுன்னு அது போகுதா அங்கே தானே நிற்கிது. இந்த மாதிரி சில சில சம்பவங்கள் வந்து இப்படி தான் வாழ்க்கையில் கோர்த்து விட்டு நேயர்களுக்கும் அவ்வாறான பல்வேறு அனுபவங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதலாவது பகுதியான வள்ளுவர் வாக்கு என்ற பகுதியை பார்த்து விட்டு வரலாம். இன்றைய நாளுக்கான வள்ளுவர் வாக்கு அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் குரல் 58 பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டில் பெருஞ்சிறப்பு புத்தளிர் வாழம் உலகு தெளிவுரை கணவனை போற்றி கடமையை செய்தால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். நிகழ்ச்சியின் முதலாவது பகுதியான வள்ளுவர் வாக்கு என்ற சிறந்த பகுதியை பார்த்துவிட்டு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேர்களே. அந்த வகையில் நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே பல்வேறான உணர்ச்சிகள் காணப்படுகின்றன. ஆனாலும் நாங்கள் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் இருக்கும் போதும் ஒரு சிலர் அந்த எந்த நேரமுமே ஒரு நகைச்சுவை பண்போடு இருப்பார்கள். அவர்களால் நாங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அதாவது ஒரு சகஜமான மனநிலைக்கு வரக்கூடிய பண்பு இருக்கின்றது. பலருடைய வாழ்க்கையில் அது நடைபெற்று கொண்டு கூட இருக்கின்றது. நாங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதை பற்றி தான் நாங்கள் நாள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக. எனவே அந்த பஸ் தரப்பு நிலையத்தில் வீதிகள் நடக்கின்ற சில சம்பவங்களை நாங்கள் அவதானமாக பார்த்தால் நகைச்சுவைகள் அதிகமாக இருக்கும். நிற்கிற பஸ்ஸை கத்தி அது எங்கே போகுது இருக்கிறது அது இப்படியே போனால் நீங்கள் கையை விட்டு போகலாம்னு சொல்கிறது இல்லாமல் வந்து நகைச்சுவையான விஷயங்கள். சிலர் வந்து எங்களிடம் படம் கேட்பார்கள். படம் கேட்க நீங்கள் உதாரணமே நடக்க கேட்குறீங்க பிரசாந்த் எனக்கு ஒரு 10,000 ரூபா காசு வேணும் தந்தா இருந்தால் தாரன் என்று சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எனக்கு என்ன சொல்லுவீங்க? சரி நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் சொல்லுங்களேன். கிறிஸ்டியா ஒரு 10,000 ரூபா தாங்க என்று கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க இருந்தால் தாரன் பிரசாந்த்னு சொல்லுவீங்க. நான் என்ன செய்வேன்னா டக்குனு இருந்துடுவேன். என்ன நீங்கள் இருந்தால் தாரன் சொன்னீங்க தானே அதுக்காக இருந்தால் தாரன் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு எனவே இவ்வாறான சில சில காமெடிகளில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொருத்தர் இருக்கின்றார்கள். சிலர் வந்து இப்படித்தான் கொடுத்து இருந்தால் தான் சொன்னீங்க அதான் எடுக்குதான் தாங்க அப்படின்னு சொல்லி எனவே அப்படியான தமிழில் வந்து அவ்வாறான வார்த்தைகளினுடைய வித்தியாசமான ஒரு சிலடை முறையிலான விஷயங்கள் வந்து இருக்கிறது. நகைச்சுவைகள் அன்றாடமாக வாழ்க்கையில் கலந்து கொள்ளும். எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் பேசுகின்ற பொழுது சிரிப்பு என்பது வந்து மனிதனுக்கு முக்கியமான விடயமாக இருக்கும். ஒருவர் என்னிடம் கேட்ட நான் ஒருவரை நிறைய விடயங்கள் நான் யோசித்திருந்தேன். சின்ன பிள்ளைகளை வந்து கேட்பார்கள் அந்த விடயத்துக்கு முன்னதாக ஒரு 2 வீடுகள் இருக்கும். வீடுகளுக்கு வீட்டுக்கு நடுவில் ஒரு வேலி இருக்கும். ஒரு சேவையில் முட்டை இடுகிறது. அந்த முட்டை எந்த வீட்டுக்கு சொந்தம் என்றால் நான் சில வீடுகளில் சின்ன பிள்ளைகளில் நாங்கள் யோசிப்போம் என்னடா யாருக்கு சொந்தமாக இருக்கும் அப்படி வந்து அந்த வேலி அங்கேயா இங்கே. ஆனால் உண்மையில் கடைசியாக விடையை பார்த்தால் சேவையில் முட்டை இடாது கோழிதான் முட்டை இடும். எனவே இவ்வாறான சில சில கதைகள் வந்து ஆரம்பத்திலே பெரியவர்களால் கூடுதலாக மாமா மேர் சித்தப்பா மேலால் நாங்கள் மொக்கையாக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அதாவது பழைய பழைய காமெடிகளை பண்ணி கொலை செய்வார்கள். எனக்கு அப்பா சின்ன வயசுல ஒரு கதை சொன்னார். அப்பாடைய ஃப்ரெண்டாம் அவர் சரியான மாப்பிள்ள சரியான போதையில வீட்டை இது போகும்பொழுது வீட்டுக்கு செல்லும் பொழுது முட்டை வாங்கி கொண்டு போனவராம் சாப்பிடுவதற்காக ஏதோ செய்து சாப்பிடுவதற்காக போய் 2 முட்டைகளை கையில் எடுத்து அதை கிச்சனுக்குள்ள வைஃபோட வந்து ஒரு கோபமா குடிச்சிட்டு தானே வந்திருக்கிறார். அப்ப அவர் வந்து வயசுல இருக்கிற கோபத்துல 1 முட்டை எரிஞ்சு போட்டு இந்த ஐட பொறி இந்த ஐட அவியன்னு 2 முட்டையும் எரிஞ்சு விட்டுறாங்க கிச்சனுக்குள்ள. அது எரிஞ்சு எரியிலேயே பொறிஞ்சிருக்கு முட்டை. எப்படிப்பட்ட ஒரு மூளை. எனவே எவ்வாறான சில சம்பவங்கள் வீடுகளிலே இடங்கப்படுகின்ற விஷயங்களாக இருக்கும். எனவே இன்னொரு விடயம் வந்து நான் கொஞ்சம் முட்டாளாகிய விடயம்
இன்னொரு மாமன் எனக்கு முறை மாமனாக இருக்கக்கூடியவர் சொன்னார். பிரசாத் அவரோட கேள்வி ஒன்று கேட்குறேன். சும்மா பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நகைச்சுவாக பேசுவது தானே, பேசுகின்ற பொழுது சார் மாட்டிலே ஒரு 10 அடி நீளமான கயிறு கட்டப்பட்டு மேய்வதற்காக விடப்பட்டிருக்கிறது, அது எவ்வளவு தூரம் மேயும் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் 10 நிமிஷம் களத்தில் ஒரு 10 இப்படியும் ஒரு 5 அடி 6 அடி மேயும் சொன்னேன். உங்களை பொறுத்தவரை என்ன இருக்கு பதில்? கயிறு வந்து மாட்டுல கயத்துலாம் கட்டிக்கிறாங்க, மெட்ட முனைய கொண்டே எங்கேயும் மட்டும் கட்ட இல்லை, அது எங்கேயும் போகலாம் பிரச்சனை. அவ்வாறான சில அந்த சமயோசிதமாக சிந்திக்கின்ற செயற்பாடுகள், எனவே இவையெல்லாம் நாங்கள் வாழ்வில் யோசித்து பார்க்கின்ற பொழுது உண்மையாக நகைச்சுவைகள் இருக்கும். எனவே திரைப்படங்களில் வந்து இவ்வாறான நாசுக்கான நகைச்சுவைகள் வந்து மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வகையில், கொஞ்சம் சிந்தித்தால் புரியக்கூடிய வகையில் இருந்திருக்கும். பலவித அர்த்தங்களில் பலவிதமான மாதிரி இந்த நகைச்சுவைகள் காணப்படும். அதில் எனக்கு பிடித்த ஒரு நகைச்சி அஜிமேசர் அஜித் அவர்களுடைய திரைப்படத்தில் நினைக்கிறேன், காதல் மன்னன் திரைப்படமாக இருக்கிறேன். அஜித்துக்கு நகைச்சுவை செட் ஆகாது, எனவே அந்த வகையில் அவருக்கும் நகைச்சுவை வந்து எவ்வாறு திரையிடப்பட்டது என்று சொன்னால், 2 அஜித்தும் நினைக்கிறேன் விவேக்காக இருக்கும். கவுண்டமணி விவேக் ஓடி வருவார்கள். ஓடி வருகின்ற பொழுது மதுளை தாண்ட வேண்டும். அப்பொழுது பாய்வதற்கு நீண்ட பெரிய மயில் மதில் தானே, அப்படனே பாய முடியாது. கண்டு தண்டை பொக்கெட்டில் இருக்கக்கூடிய 1 ரூபா பணத்தை எடுத்து கீழே போடுவார். எங்கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னோன்னா மெற்றவர் வந்து குனிவார், டக்கடை விட்ட புதுகில் எறியாங்க பாஞ்சிடுவார். எனவே அந்த நேரத்தில் அந்த டைமிங் காமெடின்றார்கள். அப்படியான சில நகைச்சுவைகள் வந்து வாழ்வில் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே நிறைய நகைச்சுவைகள் எங்கள் வாழ்வில் நாங்கள் பேசுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் ஹோட்டலுக்கு நாங்கள் சாப்பிட போவோம் இல்லையா, சாப்பிட போகின்ற பொழுது போட்டில் போட்டிருப்பாங்க என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். போட்ல போட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டா பார்க்கலாம். அதற்கு முன் 12 ராசிகளுக்குமான பலனை பார்த்து விட்டு வணக்கம் தீபத்தோடு இணைந்திருங்கள். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று சார்வரி வருடம் புரட்டாதி மாதம் 19 நாள், 5/10/2020 திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. இமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம் அலைச்சல். மேஷ ராசியினருக்கு இன்றைய நாள் அலைச்சல் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. ரிஷபம் நட்பு. ரிஷப ராசியினர் இன்றைய நாளில் அனைவரிடத்தும் நட்பு உடையவர்களாக காணப்படுவர். மிதுனம் சுகம். மிதுன ராசியினருக்கு இன்றைய நாள் சுகமான நாளாக அமையப் போகின்றது. கடகம் உயர்வு. கடக ராசியினருக்கு இன்றைய நாள் உயர்வு தரும் நாளாக காணப்படுகின்றது. சிம்மம் அமைதி. சிம்ம ராசியினர் இன்றைய நாளில் அமைதி உடையவர்களாக காணப்படுவர். கன்னி நலம். கன்னி ராசியினருக்கு இன்றைய நாள் நலம் தரும் நாளாக காணப்படுகின்றது. துலாம் திடம். துலாம் ராசியினர் இன்றைய நாள் அனைத்து விடயத்திலும் திடம் உடையவர்களாக காணப்படுவர். விருச்சிகம் உதவி. விருச்சிக ராசியினருக்கு இன்றைய நாள் உதவி நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. தனுசு ஆசை. தனுசு ராசியினருக்கு இன்றைய நாள் ஆசை நிறைந்த நாளாக அமையப் போகின்றது. மகரம் பகை. மகர ராசியினருக்கு இன்றைய நாள் பகை என்று காணப்படுவதால் அனைத்து விடயத்திலும் தெளிவாக இருப்பது நல்லது. கும்பம் வரவு. கும்ப ராசியினருக்கு இன்றைய நாள் வரவுகள் வந்து சேரும் நாளாக அமையப் போகின்றது. மீனம் லாபம். மீன ராசியினருக்கு இன்றைய நாள் லாபம் தரும் நாளாக காணப்படுகின்றது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நேர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். பலன்களை
பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலனை பார்த்துவிட்டு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேர்களே. அந்த வகையில் பிரசாதங்களை ஒரு ஹோட்டலுக்கு குடிச்சு போயிருந்தார் கடைசியாக, அதாவது ஹோட்டல்ல என்னமோ போட்டிருந்ததா என்ன சொல்லி பார்க்கலாம். ஆரம்ப காலங்களில் நான் படித்த ஒரு நகைச்சுவை, அறிந்த ஒரு நகைச்சுவை, ஆரம்ப காலங்களில் கடையில் பொதுவாக எல்லாரும் இட்லி வடை தோசை இன்றைக்கும் சாப்பிடுகிறார்கள் தான், அரபுகள் சாப்பிடுவார்கள். அப்பொழுது சில பேர் தேங்காய்க்கு தட்டுப்பாடு வந்தவுடன் அந்த கடை உரிமையாளர் என்ன செய்வார், வெளியில போட் போடுவாரா, இன்று முதல் தோசைக்கு சம்பல் இல்லை, இன்று முதல் தோசைக்கு சம்பல் இல்லை என்று போட்டவுடன் என்னடா இது வம்பா போச்சுன்னு எல்லாரும் சரி பிளேண்டியோட எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் மட்டும் கூப்பிடுவாராம், முதலாளியை வாங்கையார், சம்பல் எங்க இருக்கிறாராம், அதான் போட் பார்க்க இல்லையா, சரி போட் பார்த்தேன் நீ சம்பல் இல்லையா, போட்டிருக்க இல்லையா, அன்று முதல் தோசைக்கு சம்பள் இல்லை என்று பேந்தினையா, சம்பளம் கேட்கலாம், மற்றவங்களாம் பேசாமல் சாப்பிட்டு போகிறான், அவனுக்கு அறிவு இல்லையா, அதான் இதுன்னு தாம் தூங்கணும் முதலாளி கோவத்தில் குதிச்சிருக்காரு. அப்போ அழகாக கூப்பிட்டார், அவங்க வாங்க என்ன போட்டீங்க, இன்று முதல் தோசைக்கு சம்பள் இல்லை, முதல் தோசை சாப்பிட்டது, இப்போ ரெண்டாவது தோசை சாப்பிட்டு கொண்டிருக்கு, எங்கே சம்பல், எனவே முதல் தோசைக்கு தான் சம்பல் இல்லை, எனவே அடுத்த தோசைக்கு சம்பல் வைக்க வேண்டும். எனவே அவ்வாறான தமிழ் மொழியை வந்து நாங்கள் வேறு வேறு விதமாக நாங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். எனவே இவ்வாறான நகைச்சுவைகள் வந்து இன்று இப்போ நாங்கள் பல தேவைகளுக்கு பயன்படுத்துவோம். நிச்சயமாக, அதாவது எங்களுடைய உண்மைதான், தமிழ் என்பது ஒரு கடல் போன்றது, அதிலே இருக்கின்ற அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டே பலர் இவ்வாறான அந்த சமயோசிதமாக யோசித்து இவ்வாறான நகைச்சுவைகளை நகைச்சுவையாக கதைப்பார்கள். அது போல சிலர் இருக்கின்றார்கள் பந்தி பந்தியாக எல்லாம் கதைக்க மாட்டார்கள், ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலேயே எல்லோரும் சிரிக்கும் அளவுக்கு ஏதாவது சொல்லிவிட்டு செல்வார்கள். அப்படி நிறைய இருக்குது, ஆனால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதில் நிகழ்ச்சியில் பரிமாறிக்கொள்ள முடியாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்களுடைய ஊரில் ஒரு வயது போனவர் இருக்கிறார், அவர் வந்து எங்களுடைய அம்மாவின் அப்பாவோடு நல்ல மாதிரி, எங்களுடைய அம்மாவினுடைய அப்பாவும் சேர்ந்த ஒரு நகைச்சுவையாளர். அவர் வந்து பேசுகிற பொழுது அவர்கிட்ட போனால் அவரிடம் பேசி சிரிப்பதற்காகவே ஒரு கூட்டம் வரும், போனால் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ இவர் சிறு சக முந்தி எல்லாம் விளையாடுறது தானே, ஏதாவது சிறி படப்பட்டியில் சிறி படையாக்கள் ஒரு காணிக்கமே விளையாடுறது தான் அவங்க பொழுதுபோக்கு பின்னிடத்தில். அப்புறம் அவர் சீரியஸாக போய் கேட்டுக்காரு, இப்படி ஐயா எனக்கு ஒரு காசு வேணும், பெரிய பிரச்சனை ஒன்று நாளை கொடுக்கணும், ஒருவா இருந்து இந்த பிரச்சனை முடிச்சிடுவேன், இல்லை போலீஸ்க்கு இதாகப்படும், கொடுக்கணும் அவசரமாக தேவைப்படணுன்னு. அப்போ இவர் கேட்டாராம், போதுமானது காணுமா, பிரச்சனை இல்லையா, இப்போதைக்கு போதும் ஒன்று காணும், நீங்கள் பேந்து பார்ப்போம், இப்போ நீங்கள் எனக்கு உருவாந்தீங்கன்னா காணும். இவரும் ஓ இருக்கு நான் பிரச்சனை இல்லை தாரேன், இப்போ விளையாடி முடியுது நான் வீட்டை வந்து தாரேன்னொன்னா, அவரும் சில நம்பிக்கையில் நம்பி அவரோடு இருந்து வேறொருட்டையும் கடன் வாங்க போகவில்லை, அவர் தாரன்னு சொல்லிட்டாரானே அப்போ வேண்டிட்டு போக சொல்லி விளையாட முடிய ரெண்டு பேரும் வீட்டை போயினோம். எனவே இவர் சந்தோஷத்தில் போகிறார். அப்புறம் எல்லாம் வீட்டை போயிட்டு, அம்மா ஐயா வந்திருக்கார், என்னோட அவசரமான தேவையாம் காசு தேவையாம் அளவிலாம் ஒருபா காசு கேட்டால் கொடுத்துருங்க. இந்த அம்மா முடிக்க போய் ஒருபா குட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஐயாட்ட கொடுப்பாராம். ஐயா பார்த்துட்டு, என்ன ஐயா இப்படி பண்ணிட்டீங்க, நான் என்ன கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, நான் ஒருபா காசு அதான்டா இது ஒருபா தானே இது, அந்த ஒரு ரூபாய் இல்லை ஒரு லட்சம் ரூபாயே அவர் சுருக்கமாக ஒரு ரூபா இருந்தால் தாங்க எடுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் அது குட்டி கலந்து ஒரு ரூபாய் குட்டியை கொடுத்துருக்கிறார். எனவே இவ்வாறான சம்பவங்கள் வந்து நாங்களாகவே மற்றவர்களிடம் அடி வாங்குகின்ற அல்லது பேச்சு வாங்குகின்ற செயற்பாடுகள். சிறிய வயதில் இருக்கும் போது என்னுடைய அப்பாவோ பெரியவர்கள் இவ்வாறு கதைக்கும் பொழுது, இந்த பைக் எடுக்கிற மோட்டார் சைக்கிள் வாங்குவதா எவ்வளவு முடியும்னா ஒரு 2 ரூபா காணும் 3 ரூபா காணும் அந்த மாதிரி தான் கதைப்பார்கள். அப்பவே நான் யோசிப்பேன், பைக் எடுக்கிறனா 2 ரூபா 3 ரூபா சிறிய வயது சுருக்கமாக பேசுவார்கள். எனவே அதை நாங்கள் நகைச்சுவையாக இப்படி மாற்றி பேசுவது வந்து வளமை. எனவே இதையும் நாங்கள் தெளிவாக பேச வேண்டும். எனவே இதை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம், அதாவது வழக்குகள் போன்ற வெல்லலாம். எனவே தெளிவாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவ்வாறுதான் இன்னொரு அருமையான ஒரு நகைச்சுவை காட்சி வந்து இடம்பெற்றது. போராட்ட காலங்களில் மின்சார வசதிகள் இல்லை தானே, மின்சார வசதிகள் இல்லை, வைத்தியர்கள் எல்லாம் வீடுகளுக்கு வந்துதான் வைத்தியம் செய்வார்களாம். ஏதாவது பிரச்சனை என்ன, இரவு இலக்கு இந்திய நாம பிரச்சனை எல்லாம் வீட்டை, நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு நிச்சயமாக எல்லாம் போகலாத வைத்தியர்களுக்கு ஃபோன் பண்ணால் வீட்டை வருவாங்க. அப்போ சரி என்று சொல்லி அப்போ ஆரம்பம் மண்ணெண்ணெய்களானே பயன்படுத்தி விட்டது. அப்போ தோட்டங்களை பயன்படுத்தி விட்டு ஜெனரேட்டர் எல்லாம் இருக்குதுன்னா மண்ணெண்ணெய் இருக்கும். வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகனோ சரி உங்களை வைத்துக் கொள்ளுங்களேன், தெரியாதனமாக சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்காக மண்ணெண்ணெய் எடுத்து சூடா ஒன்று நினைத்து குடித்து விட்டு பெரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் என்ன செய்வதுன்னு பெற்றோர்கள் எல்லாம்
குழம்பிட்டு குழம்பி அடிச்சு என்ன சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடாது இந்த நேரத்தில் போய் பத்திர பயணம் இந்த நேரத்தில் போய் மண்ணெய் குடிச்சிட்டாலே குடிச்சிட்டு ஓடி தெரியினாலே என்று சொல்லி சொல்லி வைத்தியருக்கு சரி அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு சொல்லி வைத்தியருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் டாக்டர் என்ற மகள் மண்ணெண்ணெய் குடிச்சிட்டு ஓடி தெரியலா காப்பாற்றணும் வாங்க வாங்க டாக்டர் சொன்னால் நேரமும் 12 மணி ஆகுது இது நானும் பாரது பயன்தான் பெண்ணை செய்யலா இல்லை டாக்டர் ஓடி தெரியலா அவள் மண்ணெண்ணை ஓடிக்கலாம் பேசாமல் விடுங்க மண்ணெண்ணை முடிய தானே நிற்பாள் மண்ணெண்ணை முடிய தானே நிற்பாள் ஓடி முடிய நிற்பான்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாராம் எனவே இவ்வாறான இந்த நேரத்தில் டாக்டர் பக்கத்தில் இருந்திருந்தா என்ன நிலைமையில அவர் பெட்ரோல் இல்லாமே ஓடி இருப்பேன் மன்னன் இல்லாமே ஒழிவு எனவே இவ்வாறான சில சில சம்பவங்கள் வந்து நகைச்சுவைகளுக்காக ஆர்வங்கள் சொல்லப்பட்டது காரணம் அதுண்டா எங்களை மனங்களை சந்தோஷமாக சிரிக்க வைப்பதற்காக மட்டும்தான் இவ்வாறான சப்ப காமெடிகள் எல்லாம் இருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம் சிறியொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சிறியொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வணக்கம் ஜிபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேர்களே. அந்த வகையில் கடைசியாக நாங்கள் இந்த மனனை குடித்த காமெடியை பார்த்திருந்தோம். உண்மையிலேயே அந்த நிலையில் நான் இருந்திருந்தால் என்னுடைய வீடுக்காரர்கள் அந்த என்ன காப்பாத்தின மாதிரியோ டாக்டர் தேடி போய் கொலை பண்ணிட்டு வந்திருப்பாரு. எனவே இவ்வாறான சில சில சம்பவங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும். எனவே அதில் என்ன சில சீரியஸான விஷயங்களாக மாறும். இந்த நாட்டு பெற்றாளர்கள் நட்பு வட்டாரங்களில் பெற்றாளர்கள் நினைக்கிறேன். பகவதி திரைப்படத்தில் நாங்கள் எங்கேயும் வெளியூரில் வேலை செய்தால் எங்கள் ஊரவரை கண்டால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நிச்சயமா உண்மைதான். அதாவது ஊருக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது அவ்வளவு ஒட்டுறவாக இல்லாவிட்டாலும் நாங்கள் வெளியிடம் ஒன்றில் நிற்கும் பொழுது என்னுடைய ஊருக்காரர் கண்டா இந்த ஊருக்காரன் அப்படி என்ன ஒரு அப்பதான் ஒரு பொங்கு அப்படி ஒரு பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. பகவதி திரைப்படத்தில் வடிவேல் வந்து ஒரு ஊரை சேர்ந்தவர். இன்னொரு ஊரில் வந்து வேலைக்காக ஒரு ஹோட்டல் ஒன்றிலே வேலை செய்வார். அது இணையதளபதி விஜயனுடைய ஹோட்டல். வேலை செய்கின்ற பொழுது அங்கே சிங்கமுத்து நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து வந்து வடிவேலுடைய ஊர் தான். இங்கே வந்து ஒரு வழக்கு கொன்றுக்காக வருவார். வந்தவுடன் வடிவேல் கண்டுடுவார். அண்ணன் நான் நின்னட்ட மகன் அண்ணன் என்ன தெரியுமா தெரியாதா நான் ஒரே ஊருக்காரங்க அட நம்ம ஒரு பயலானி சரி எங்கேயா வேலை செய்கிற ஓம் நீங்கள் தான் வேலை செய்கிறேன் வாண்ண வந்து ஒரு காப்பிக்காக சாப்பிட்டு போடணேன் இல்லை தான் சாப்பிட்டு போடணும் நீ வேறு யார் நம்ம ஒரு பசங்கள் நீ வர போகக்கூடாது வான்னு சொல்லி வந்து சாப்பிட போட்டு சொல்லி அழைத்தோடனே அந்த பசுக்கார பயப்பட என்ன செய்யும் தன்னோட வந்து அவ்வளோ பட்டாளத்தையும் அதாவது ஒரு பஸ்ல வந்தவை அந்த ஊர் முழுவதுமே வந்திருக்குது. வடிவேல் எந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு நினைச்சு தான் கூப்பிட்டது. அது பார்த்தா ஒரு பேருந்திலேயே அவ்வளவு மக்கள் பயணித்து வந்திருக்கின்றார்கள். ஹோட்டல்ல சாப்பாடே இல்லாத போற அளவுக்கு அவர்கள் வந்து விருந்து உபசாரம் ஒன்று நடைபெற்றது. எனவே நாங்கள் எதையுமே யோசித்து செய்ய வேண்டும் யோசித்து பேச வேண்டும் என்பதற்கு நகைச்சுவை காட்சிகள் பெரிதும் உதவியாக இருக்கிறது. எனவே நாங்கள் வாழ்வில் தனியாக இருக்கின்ற நேரங்களில் சில வேளைகளில் சில நகைச்சுவைகளை நினைத்து சிரித்தால் அது எங்களுக்கு நல்லது. இப்போ தனியாக இருக்கிற நேரங்களில் சிரிக்கின்ற பொழுது யாரும் வந்துவிட்டால் ஆபத்து தான். அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். நிஜமாக கூடுதலாக இந்த தனியே இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது இந்த சிரிப்பை வர வைக்கும் ஏதாவது ஒரு ஞாபகம் வந்தால் நடுராத்திரியில கூட சிரிச்சிருவேன். அப்படி சிரிச்சாம தட்டிக்க பையன் நீ என்ன லூசா இரவில் எல்லாம் சிரிக்கிறாரு தனியே சிரிக்கிறாய் என்று. எனவே நாங்கள் சேர்ந்து இருக்கின்ற பொழுது எங்கள் நண்பர்களை பணியாளர்களை வேலை செய்கின்ற பொழுது பாடசாலைகளில் நகைச்சுவையாக நாங்கள் பின்பற்ற நகைச்சுவைகளை சொல்லி அவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பது நிச்சயமாக இருக்கும். சில நகைச்சுவைகள் படங்களில் வந்து கேட்பார்கள் டேய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார் நான் சொல்றேன் சார் அதுக்கு முதல்ல அதை ஒழிச்சு வச்சது யார் நீங்க சொல்லுங்க சார் ஒழிச்சு வச்சவன நீங்க சொல்லுங்க கண்டுபிடிச்சதான் எனவே அவ்வாறான ஒற்றைவெளி நகைச்சுவைகளும் வந்து படங்களில் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று சிரிப்பை அதாவது ஒரு ஒரு சொல்லிலேயே சொல்லிவிடுவோம். கூடுதலாக இப்ப என்னுடைய வீட்டுல ஏதாவது அம்மா அப்பா செஞ்சிரா ஏதாவது கதைச்சு கொண்டிருந்தால் அவ ஏதோ கோபத்துல ஏதோ ஒரு உணர்ச்சியில ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது கதைத்து கொண்டிருக்கும் பொழுது கூடுதலாக நான் பண்ணும் காமெடி அம்மா பசிக்குது சாப்பாடு அப்படி சொன்னாலே அவங்க சிரிச்சிடுவாங்க. கூடுதலாக நான் சாப்பாடு விஷயம் அது எங்க சென்றாலும் என்னுடைய பழக்கம். நேற்று கூட அலுவலகத்துல ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அந்த மீட்டிங் நடந்தது இங்கதான் இது ஒரு நகைச்சுவை தான் மீட்டிங் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் சமயத்திலே மீட்டிங் நீண்டு கொண்டே செல்கின்றது எனக்கோ பசி அவ்வளவு பசி ஒன்னு அந்த கடைசியில் வெக்கத்தை விட நானே எழுப்பி சொன்னேன் சரியா பசிக்குது தயவு செய்து சாப்பிட விடுமான்னு. அதுக்கு பிறகு அவர்களுக்கு மீட்டிங் வைக்க விரும்புமா அது பிறகு ஏண்டாவது மீட்டிங்க வைக்க வச்ச மட்டும் தான் அவர்களுக்கு தோன்றும். எனவே சில வாழ்வோடு சம்பந்தப்பட்ட சில ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் இந்த நகைச்சுவைகளை காணலாம்.
வைத்தியசாலைகள் போகின்ற பொழுது அந்த பெயர்களை பதிவாக்கிற முன்னைக்கு இருந்து அவர்கள் நிறைய நகைச்சுவைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களின் நகைச்சுவை உணர்வாக இருந்தால் நிச்சயமாக அந்த நோயாளிகளுடைய பாடு பெரும்பாடுதான். நிச்சயமாக எனக்கு அந்த மருத்துவமனை என்னும் பொழுதுதான் ஞாபகம் வருகின்றது. ஒருவர் அவருக்கு பேர் ஏதோ பழைய நடிகருடைய பெயரோ என்னவோ, வயது போன ஒரு முதியவர், அவருடைய பெயர் இந்த பழைய யாரோ ஒரு நடிகர், எனக்கு ஞாபகம் இல்லை. அதுபோல அவர் வயது முதிர்ந்தவர், அந்த தாத்தாவுக்கு பக்கத்துல இன்னொரு பாட்டி தான் இருந்தாங்க. ஆனா அவை வேறவர் யாக்கள் பக்கத்துல இருந்து ஏதோ கதைச்சு கொண்டிருந்தாங்க. பழைய ஆக்கள் என்ன கண்டாலும் பழைய கதை எல்லாம் கதை புரியும், அதுதான் நடக்கிற விடயம். அப்ப அந்த முன்னுக்கு இருந்து இந்த பேர் எல்லாம் எழுதி டோக்கன் போட்டு கொண்டு இருந்தாங்க. அவை வந்து அந்த தாத்தாவை கூப்பிட கூப்பிட அவருக்கு விளங்கல, வயசு போனது தானே, அப்ப அவருக்கு விளங்கல. உடனே அந்த அந்த நம்பர் எழுதி பேர் எழுதி கொண்டிருந்த அவர் உடனே வந்து கேட்டார், உங்களுக்கு என்ன பழைய நடிகர் நடிகை பண்ண நினைப்போ, ஏன்னா அவர்களுடைய ஏதோ ஒரு பழைய நடிகர்ச்சையும் நடிகையினுடைய பெயரையும் இணைத்து அவ்வாறு அன்று பேசிவிட்டு ஏதோ பழைய பாடல் பாட்டு பாடவா நகைச்சுவைகள் பேசப்படுவது நோயாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அங்கே வருத்தம் சொன்னால் அப்படி நாங்கள் இருப்பது வந்து கூடாது. சிரித்து அவர்களை சிரிக்க, உண்மையில் அந்த தாதியர்களை அந்த அலுவலர்களை நாங்கள் பாராட்டியாக வேண்டும். அதே போலதான் ஒருவர் வந்து வைத்தியசாலைக்கு செல்வார், அவருக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் வரலாற்றில் இன்றைய பகுதியை தொடர்ந்து. வரலாற்றில் இன்று அக்டோபர் 5 இன்று உலக ஆசிரியர் தினமாக சிறப்பிக்கப்படுகின்றது. 1987 விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் 12 பேர் நஞ்சருந்தி இறந்த நாள். 1795 இலங்கையின் மன்னார் பகுதியை ஆங்கிலேயர் கைப்பற்றினர். 1970 அமெரிக்காவில் பொது ஒளிபரப்பு சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1838 கிழக்கு டெக்ராஸில் 18 குடியேறிகள் படுகொலை செய்யப்பட்டனர். வரலாற்றில் இன்று இந்த பகுதி தொடர்ந்து வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேர்களே. அந்த வகையில் இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற நகைச்சுவை அவ்வாறான சந்தர்ப்பங்கள், அந்த நேரத்தில் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வைத்தியசாலைக்கு ஒரு முதியவர் தள்ளாடி கொண்டு வருவார், பெயர் பதைத்து விட்டு வைத்தியரிடம் காட்ட வேண்டும் இல்லையா. அப்பொழுது பெயர் பதைக்கின்றவர் ஒரு நகைச்சுவையாளர். அவர் வந்து, தம்பி என்ன பெயர் பதைக்கின்ற பொழுது, ஐயா என்ன பேர் ஐயா, தம்பி ராமையா பேரை சொல்லுவார், தம்பி ராமையா. சரி ஐயா, சரி ஐயா, அது நல்ல விஷயம், உங்களோட பேரை சொல்லுங்க ஐயா, தம்பி ராமையா தான் ஐயா. அது சரி, தம்பி ராமையா உங்களோட பேரை சொல்லுங்க ஐயா, உங்களோட தம்பி ராமையான்னு எதுக்கிட்ட உங்களோட பேரை சொல்லணும் என்று அவர் நகைச்சுவை பேசும் பொழுது அந்த நோயாளருக்கு அதை நோயையும் தாண்டி ஒரு விருப்பம் ஒரு சந்தோஷம் வரும். நிச்சயமாக, அதாவது கூடுதலாக இந்த மருத்துவமனைகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் விதவிதமான ஆட்கள் இருப்பார்கள். அதுல சில இந்த மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், இந்த நேரம் பார்த்தாலும் கட்டிச்சு விழுந்து கொண்டிருப்பார்கள். நான் கூடுதலாக பார்த்திருக்கின்றேன் எங்களுடைய யாழ்போதனா ஆஸ்பத்திரியிலே உண்மையிலேயே வயது வித்தியாசம் இல்லாமல் பேசுவார்கள் யாராக இருந்தாலும். அது உண்மையிலேயே எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். நானாக அந்த இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக திருப்பி ஏதாவது கதைப்பேன். சிலர் வந்துட்டு கூச்ச சுபம் தானே, ஆனால் சிலர் இருக்கின்றார்கள் அந்த நல்ல அரவணைப்பு இவ்வாறான நகைச்சுவை தன்மையும். உண்மையாக ஒரு நோயாளியை சிரிக்க வைக்கும் பொழுதே அவர்களுடைய பாதை நோய் பறந்துவிடும் என்றுதான் சொல்லலாம். நோயிட்டு வாழ்வே குறைவிட்டு செல்வோம். எனவே அது நாங்கள் எங்க வைத்தியசாலையாக இருக்கலாம், எங்கேயாவது நாங்கள் இருக்கிற இடத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். எனவே பேருந்துகளில் போகின்ற பொழுது செல்வார்கள், தள்ளிப்போ 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 என்று கொண்டிருக்கிற செல்வார் இல்லையா. ஆனால் பயணிகள் நான் செய்வேன், ஆனால் பயணிகள் என்ன பேசுவார்கள், நான் பண்ணி சொன்னா ஐயா உங்களோட கதையை கேட்டு நான் தள்ளி தள்ளி போடுறேன், என்ன பேசிக்கொண்டு என்னமா என்ன பண்ணுங்க, நீங்கள் தள்ளி தள்ளி கொண்டு போறது தள்ளி போன்ற விதத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்ற விஷயம் வந்து. எனவே தமிழில் வருகின்ற ஒவ்வொரு விடயங்கள், உதாரணமாக ஆரம்பத்திற்கு பிறகு
காசு தந்து ஐயர்கள் மாத்தித்தாங்கன்னா வாங்கி அப்படி மெற்ற பக்கத்திலே மாத்தி கொடுக்கறது. இதெல்லாம் வந்து அந்த நேரத்திலே ஏற்படுகின்ற நகைச்சுவைகள். எல்லோருக்கும் இது வாய்க்காது. சிலர் நகைச்சுவை இல்லாத சில ஜென்மங்கள் இருக்குது, பேசி விட்டுருவாங்க. நீங்களாம் அவர் மனசுனா அப்படின்லாம் பேசி விட்டுருவாங்க. எனவே நாங்கள் வாழ்வோடு எங்களுடைய நகைச்சுவையை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக பல நிகழ்ச்சிகள் வந்து தொலைக்காட்சிகளில் இந்தியா வெளியில கூடுதலாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்திய தொலைக்காட்சிகளில் சிரிப்பதற்காக வந்து பல்வேறு விதமான நகைச்சுவை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். எங்களுக்கு தான் பிறரை சிரிக்க வைக்க முடியவில்லை என்றாலும் அவ்வாறான நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக எங்களால் சிரிக்க வைக்க முடியாவிட்டாலும் எங்களை பார்த்து சிலர் நகைச்சுவைகள் எங்கள் வாழ்வினுடைய இளமையை வந்து அதிகரிக்கும். ஆயுள் நீளம் ஆயுள் வந்து நீண்டதாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக, அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதே போல் வந்து என்ன ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது, எனக்கு ஒரு திரைப்படம் ஞாபகம் இருக்கிறது, வடிவேல் அவர்களுடைய ஞாபகம். ஒரு சைக்கிள் கடையில் எழுதிவிட்டிருக்கும், சைக்கிள் வாடகைக்கு கொடுக்கப்படும், திரும்பி விடுகின்ற பொழுது பணத்தை தந்தால் போதும் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த நடிகர் பார்த்திபன் வடிவேல் நடித்த திரைப்படம். ஏன்னா வடிவேல் போட்டை பார்ப்பார், சைக்கிள் விடும்போது பணத்தை தரவும் வாடகைக்கு கொடுக்கப்படும், ரைட், நல்ல விஷயம். சைக்கிள் எல்லாம் வடிவ பார்த்து நல்ல சைக்கிளாக வந்து எடுப்பார், எடுத்துட்டு ஓடிக்கொண்டு தெரிவார். அப்பொழுது கடக்காரன் பார்க்குறார், என்னடா வாட வாரம் வாங்கிக்கானில்ல, சைக்கிளே கொண்டு விடுற வாங்கிக்கானில்ல, கண்ணுக்கு முன்னால் ஓடி திரிகிறார். அதுக்குள்ள பாட்டு பாடுகின்றவர், எடுத்த நான் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவில்லை, கொடுக்கவில்லை என்று பாடிக்கொண்டு திரிவார். அப்பொழுது சைக்கிள்காரர் கடைசியாக கேட்பார் வடிவில், ஐயா சைக்கிள் எடுத்தனே எடுத்துறீங்கன்னு தரையில்லை, என்ன மாதிரி ஐயான்னு சொல்ல வடிவில் சொல்லுவார், அது நான் தரும்போது வாட தருவன் எனவே அப்படி செய்கிற பொழுது கடைசியாக பார்த்திவரின் உதவியை வந்து அந்த கடைக்காரன் நாடி பிறகு அந்த சைக்கிளை பெற்றுக் கொண்டதான ஒரு நகைச்சுவையாக பதிவு செய்யப்பட்டு, எனவே எழுதியிருக்கின்ற வாக்கியங்கள் வந்து முக்கியமாக முக்கியமானது. அதாவது அதே படத்துல தான் இன்னும் ஒரு கட்டம் இருக்கின்றது நினைக்கின்றது, அந்த இங்கு நல்ல நீங்கள் நிற்கப்படும். ஆ பார்த்தீங்க, அந்த வாக்கியம் அந்த வசனங்கள் முக்கியம் என்பதற்காக தான் அவ்வாறு ஒரு நகைச்சுவை. நிலவாக விற்கப்படுகின்ற பொழுது பார்த்தீங்க அங்கே வருவார், வந்து என்ன எழுதி இருக்க போட்டுல, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். ஆஸ்திரேலியாவில் நினைக்கிறேன், இங்கே தான் நினைக்கிறேன், அப்ப இந்த இங்குன்னு எழுதி வச்சிருக்கேன். அப்ப இங்க ஓ சரி இங்கு வலிச்சாச்சு, அப்ப நல்ல மீன்கள் விற்கப்படும். அப்ப இங்க விற்கிறவன் எல்லாம் மற்றவெல்லாம் கூடாதாமே நான் விற்கிறேன், பக்கத்து விற்கிறவனை கூப்பிட்டு கொடுத்து விட்டு வடிவேலுக்கு அடி பண்ணி கொடுத்து விட நல்ல மீன்களையும் விற்கப்படுது. நல்ல என்ற வசனத்தை மாணித்து விட்டவரோ இந்த மீன்கள் விற்கப்படும் என்று எழுதியிருக்கும். அப்ப பார்த்தவங்கள்ட்ட மீன் தானே போட்டிருக்க, இது என்ன பின்னமா அப்ப பாக்குறவைக்கு தெரியாதான்னு சொல்ல, சரி மீன்களையும் அழிச்சிட்டு மீன் பார்த்தால் விற்கப்படும் என்று மாத்திரம் இருக்கும். அப்ப என்ன விற்க போறாய், விற்கப்படும் என்று இருக்கு இந்த போடையா என்று சொல்ல, சரி அதையும் அழிக்கிறேன் என்று அந்த விற்கப்படும் அதையும் அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் போட வச்சிருக்காங்க, போடையும் வந்து தூக்க வச்சாச்சு. எனவே தமிழுடைய உண்மையான செழுமையான விஷயம், நாங்கள் தமிழை பற்றி பேச வேண்டிய ஒரு காலத்திலும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம், சுவாரஸ்யமான தகவல்கள் என்ற பகுதியை பார்த்துவிட்டு வரலாம். இன்றைய தினம் சுவாரஸ்யமான தகவல்களில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்றது பேட் பேண்ட். இந்நாள் வரைக்கும் கெசட்டை தான் அதிகமாக மாட்டி நாங்கள் பாட்டு கேட்பது வழமையாக காணப்படுகின்றது இல்லையா? ஆனால் தலைக்கு வெளியே மாட்டி கேட்கின்ற மாதிரி வித்தியாசமான ஒரு கெசட்டை வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். இதை பார்க்கும்போது பெண்கள் பாவிக்கின்ற ஹேர் பேண்ட் இல்லைன்னு சொன்னால் அலஸ் பேண்ட் என்று சொல்லுவார்கள், அப்படியான ஒன்றை தான் நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லாருக்குமே உதவக்கூடிய வகையில் மிகவும் வித்தியாசமாக தயாரித்திருக்கின்றார்கள். இதிலே ஒரு கோல் வந்தால் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது. அதை விட ப்ளூடூத் மூலம் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட்டுகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வந்து கோட்டியோ, இது ஒரு ஸ்கூட்டர் ஆகும். இதை வந்து தோளில் மாட்டிக்கொண்டும் செல்லலாம், இல்லைன்னு சொன்னால் கையிலேயே கொண்டு செல்லலாம். கை உழையுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் காலால் கூட ஓட்டிக்கொண்டு செல்லலாம். மிகவும் வித்தியாசமாக இருக்குது. இது பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் ஆகும். இது 150 கிலோகிராம் எடையை கொண்டது. We'll be right back.
அடுத்து வந்து கலாம் ஸ்மார்ட் ஜாக்கெட். ட்ரெஸ் என்று சொல்லும்போது கூடுதலாக நாங்கள் பெண்களாக இருந்தால் பாவாடை சட்டை எடுக்கும் போது அதற்குள்ளே வந்து வேறு பொருட்கள் காணப்படாது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஜாக்கெட்டில் வந்து நிறைய பொருட்கள் காணப்படுகின்றன. அதாவது நாங்கள் இப்போது அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு தூங்கலாம். நாங்கள் எங்கேயாவது போகிறதுன்னு சொன்னால் வந்து பாட்டு கேட்கக்கூடிய மாதிரி ரேடியோ இருக்குது. எங்களுடைய ஃபோனிலே ப்ளே பண்ணுறக்கூடிய மாதிரி யூடியூப் வகைகளும் இருக்குது. இதில் அதை விட 3D லைட்டுகள் கூட இருக்கின்றது. அதாவது வந்து தண்டை பாடல இந்த ஜாக்கெட்டை போட்டோம் என்று சொன்னால் ஒரு லைட்டை நாங்கள் அமர்த்தி விட்டோம் அப்படி என்று சொன்னால் அது தண்டை பாடலையே எங்களுக்கு பாட்டை வந்து ப்ளே பண்ணி தரும். அதை விட யாராவது கால் பண்ணினால் நாங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஃபோனில் வந்து சார்ஜ் குறைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் இதிலேயே போடக்கூடிய மாதிரி இருக்கின்றது. மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது இந்த ஜாக்கெட். அடுத்து வந்து ஸ்கங் லுக். இது வந்து சைக்கிளில் மாட்டுகின்ற ஒரு லுக் ஆகும். ஆனால் இது நார்மல் லுக்கர் கிடையாது. இது பயங்கர வலிமை வாய்ந்தது. இதை பொருத்தி விட்டால் மறந்தும் கூட கட் பண்ண நினைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு திருடன் வந்து திருட நினைத்து அதை கட் பண்ணினால் அதிலிருந்து ஒரு ரசாயன அமிலத்தன்மை காணப்படும். இதனால் வாந்தி மயக்கம் போன்றவை வந்து உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போது சைக்கிளை யாருமே திருடாத வண்ணம் பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கு இந்த ஸ்கங்க் லுக் காணப்படுகின்றது. அடுத்து வந்து பாடி பாஸ். எத்தனையோ பேருக்கு ஜிம்முக்கு போக வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஆனால் நேரம் கிடைப்பது கடினமான விடயமாகத்தான் இருக்கும் இல்லையா. இந்த ப்ரொடக்டை வந்து எங்கேயும் மடித்து வைக்கலாம். அதை விட 19 வகையான பயிற்சிகளை இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலேயே பாடியை ஃபிட்டாக வைத்திருக்க நினைப்பவர்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதால் எந்த ஒரு கஷ்டமும் வராது. அதை விட ஆபத்து இல்லாமல் உடம்பை ஃபிட்டாக வைத்திருக்க உதவுகின்றது. சுவாரஸ்யமான பகுதிகள் பகுதியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். தமிழை நாங்கள் பேசப்படும் தமிழுடைய நகைச்சுவை உணர்வுகள் வந்து தமிழ் மொழிக்கு அதிக வேறு எந்த மொழியிலும் இல்லாத சிறப்புகள் வந்து தமிழ் மொழியில் காணப்படும். அதாவது ஒரு சொல்லுக்கே பல்வேறான பொருட்கள் எங்களுடைய தமிழிலே அதிகம் பார்த்தோம்னால் இன்றைய காலத்தில் புதிது புதிதாக வேறு கண்டுபிடிக்கின்றார்கள் அர்த்தங்களை. நிச்சயமாக பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஆரம்பங்களிலே ஹோம்வொர்க் கொடுத்து விடுவார்கள் மாணவர்களுக்கு. அப்போ ஆசிரியர்கள் கொடுத்து விட்டால் மாணவர்கள் எல்லோரும் செய்து கொண்டு ஒருவர் மட்டும் செய்யவே மாட்டார். அப்போ அவர் மாணவருக்கு அடிப்பதும் பேந்து பேசி பேசி தண்டித்து விட்டவன் கடைசியாக பொருட்காத ஆசிரியர் பெற்றோரை கூட்டி கொண்டு வா. பெற்றோர்கள் அடி தாங்க முடியாமல் மாணவனும் விட்டு சொல்ல அப்பா நானும் ஒரு நாளும் போக ஆசிரியர் அடிக்கிறார். ஏண்டா அடிக்கிறான் அந்த ஆசிரியர் நடுக்கிறான் பிள்ளைக்கு ஏன் அடிக்கிறான்னு ஹோம்ஒர்க் செய்யலையா ஹோம்ஒர்க் இல்லையா நீ செய்யலாதானேடா ஏன் அவன் அடிக்கிறான்னு சொல்லி ஆசிரியர் பேசணுன்னா இல்லை நீங்கள் வந்து சொல்லுங்கப்பா நான் செய்திருந்தானு. அப்போ ஆசிரியர்கிட்ட கூட்டிகிட்டு போனாச்சு பெற்றோர் வந்து போனேன் ஆசிரியருக்கு பெறாம் ஏன் சார் என்ற பிள்ளைக்கு நீங்கள் நடுகளும் அடைக்கிறீங்க ஒன்றும் மகன் உங்களோட மகனையா ஹோம்ஒர்க் செய்யலாம் செய்யலான் இல்லை இங்கே வர சும்மா வர சும்மா யார் சொன்னது நீங்கள் செய்யலையில நீங்கள் கண்டனீங்களா வீட்டை வந்த பேருக்கு எத்தனை ஹோம்ஒர்க் செய்திருந்தான் வீடு கூட்டுறதுலேருந்து சட்டமன்ற கல்லூரியிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை வந்து செய்து கொண்டு தான் எடுக்கிறான். நீங்கள் அவனுக்கு போட்டு அடைக்கிறீங்க ஹோம்ஒர்க் செய்யலைன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் அது அர்த்தம் சரி ஹோம்ஒர்க்ன்றது வீட்டு வேலை வீட்டு வேலை அவன் சரி பாடசாலை கொடுக்கப்படுகின்ற பாடங்களை வீட்டில் செய்துட்டு அது தெளிவாக சொல்ல வேணும் இல்லையா. ஸ்கூல் ஒர்க்கை வந்து வீட்டை போய் செய்துட்டு வாங்க ஒன்று தெளிவாக பேசணும் இல்லது புரியாத மாணவர்கள் இப்படித்தான் சிந்திப்பார்கள். நிச்சயமாக அதாவது சிதைவதிலே எக்ஸாம் எழுதும் பொழுது எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி வந்தது நீர் என்றால் என்ன. அப்போ ஒரு பிள்ளை டீச்சர்கிட்ட போய் க்வெஸ்சன் கேக்குது மிஸ் ஒரு டவுட்னு சொல்ல அப்போ மிஸ் என்னன்னு சொல்ல நீரினால் பயன் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. நீர்னா எக்ஸாம் பேப்பர்ல போட்டிருக்கிறது நீர் என்ன தானே போட்டிருக்குது என்னால இருக்கிற பயன் என்ன மிஸ் என்று கேட்க டீச்சர் தலையில கை வச்சுச்சா ஐயோ நான் என்ன செய்யறது. எனவே சில நகைச்சுவை துணுக்குகள் வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம் உடனே எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆரம்ப காலங்களில் நகைச்சுவையாக சொல்வார்கள் இந்த
உட்பக்கத்திலே இது இரண்டாம் பக்கத்துக்கு போவதற்கு முன்பு கீழே போட்டுப்பார்கள் மறுபக்கம் பார்க்கவும்னு சொல்லி. மறுபக்கம் பார்க்கவும்னா சில அறிவாளிகள் என்ன செய்வது, கதறியை திருப்பி மற்ற பக்கம் கூட எக்ஸாம் போட இருக்கிறது. ஏண்டா மற்ற பக்கம் திரும்பி இருக்கானு கேட்டால் அதில் போட்டிருக்கு சார், மறுபக்கம் பார்க்க வேண்டு. அதான் அது ஒன்றும் ஒன்றும் சொல்லி இல்லை, பேப்பரை மறுபக்கம் பார்க்க சொல்லி. அது போல தான் இந்த கூடுதலாக பாடசாலைகள் நடக்கிற விடயம் ஆசிரியர் ஏதாவது சொல்லிவிட்டு திரும்பி சொல்லுங்கள்னா மாணவர்கள் பின்பக்கம் திரும்பி என்று சொல்லுவார்கள். எனவே இவ்வாறான சில சில நகைச்சுவைகள் வந்து வாழ்வோடு எழுந்ததாக நாங்கள் பார்க்கணும். கூடுதலாக சந்தைகளில் நகைச்சுவைகளை காணலாம். வைத்தியசாலைகள், பஸ் இருப்பு நிலையங்கள், பணிபுரிகின்ற இடங்களிலும் கூட நகைச்சுவைகள், இங்கும் பல நகைச்சுவைகள் இடம்பெறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. எனவே எல்லாம் வந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக இல்ல வாழ்க்கையினுடைய நீண்டகால வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது பிறரை சிரிக்க வைப்பதற்காக எங்களால் முடிந்த அளவு நாங்கள் ஒரு நகைச்சுவை பண்பை உடைய ஒருவராக இருக்க வேண்டும். அதாவது எந்த நேரமும் நகைச்சுவையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அதாவது எங்களுடைய மனதை வந்து இலகுபடுத்துவதற்காக. இப்ப எந்த நேரமும் நாங்கள் வேலை குடும்பம் அவ்வாறு என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட சில சில நேரங்களில் எங்களுடைய மனதை நாங்கள் இலகுபடுத்துவதற்காக சில சில நகைச்சுவைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாத பொழுது பிறரின் நகைச்சுவை கேட்டு அதற்கு சிரித்தோமானாலே அது ஒரு பெரிய நன்மை தான். நிச்சயமாக சில பேர், சில பெண்கள் இருக்கின்றார்கள், சில பெண்கள் சும்மா தாறுமாறாக கதைக்கின்றவர்கள். நிச்சயமா தாறுமாறான சொன்னா அது ஒரு நகைச்சுவை தான், வித்தியாசமாக இருக்கு. உதாரணமாக எனக்கு தெரிந்த ஒரு பெண் இருக்கின்றார், அவர் வந்து எனக்கு சொல்லுவார் காலையில் சில வழி சொல்லுவார், பிரசாத் இன்றைக்கு நான் முருகா கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே போட்டு வாங்கன்ட்டு நான் கொஞ்சம் நேரத்து பிறகு அப்படின்னா அங்கே போய் அப்படின்னா அங்கே இருப்பாங்க. அப்போ நான் பொதுவாக கேட்குறேன், அப்புறம் கோயிலுக்கு போவோம் இல்லையா என்று அவங்க சொல்லுவாங்க. நான் போயிருந்தா இதில் இருப்பேனா, நான் போகாதபடியே தான் இதில் இருக்கணும், போயிருந்தா இருக்க மாட்டேன். எனவே போ இதில் இருக்குன்னு பார்த்து போனியாட கேட்குறீங்க, எப்படி கேட்பீங்க அப்படியான சில அந்த சிலவில் அந்த எரிச்சலூட்டக்கூடிய கதைகள் சில பேர் எழுதி சொல்வார்கள். அதே போல் வந்து வந்துட்டீங்களா ஒரு நாளை கண்டு நான் வந்துட்டீங்களா என்ன வந்துட்டு வந்தவளை பார்த்து வந்துட்டீங்களான்னு கேட்கறது அப்படியான சில சில டைமிங் காமெடியில் வந்து உண்மையில் எங்களுக்கு சில வரையில் என்ன போங்கோ போங்கோ வராட்டிக்கு வாழைப்பழம் சாப்பிடுங்கோ அதெல்லாம் இந்த காலத்து இளசுகளின் நகைச்சுவை. எனவே இவ்வாறான சில சில நகைச்சுவைகள் வாழ்க்கையில் வந்து எங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு வந்து வழிசமைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எங்கள் வாழ்க்கையில் திரைப்படங்களில் வருகின்ற சில சில நகைச்சுவை காட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. கவுண்டமணி செந்தில் வந்து சிறப்பான நகைச்சுவை, அவர்களுடைய பகுதிகள் உண்மையில் காலத்தை வென்றவை. அவர்களுடைய நகைச்சுவைகள் எந்த காலத்தில் பார்த்தாலும் அவை சலிக்காமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக எனக்கு நான் உண்மையிலேயே அவர்களுடைய படம் பார்ப்பது குறைவுதான். ஆனால் ஒரு காமெடி ஞாபகம் இருந்தது, அதாவது அவர் பிச்சை எடுத்துக்கொண்டு செல்லும் போது அந்த வீட்டிலே அவர் மகளுடன் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார். நான் ஒரு பிச்சைக்காரன் பொண்ணை கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேன், நான் நீ காதலிக்கிறவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்ல அவர் போய் சொல்லுவார், நான் பிச்சைக்காரன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி. எனவே அந்த நேரங்களை நாங்கள் பார்க்கலாம். அதே போல சிறப்பான ஒரு கவுண்டமணி செந்திலுடைய நகைச்சுவை இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து. சிறியொரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து வணக்கம் திரும்பும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேர்களே. அந்த வகையில் இன்று நாங்கள் எங்களை மகிழ்ச்சி படுத்தும் விடயங்களான நகைச்சுவைகள் பற்றி பல்வேறான விடயங்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பிரசாத் கடைசியாக கூறியிருந்தார், ஏதோ கவுண்டமணி செந்தில் பற்றிய சிறந்த காமெடி ஒன்றை தான் கூற போவதாக. சிறந்த காமெடி என்று இல்லை, இரண்டு வரிகளில் பாடல் வரிகளை வைத்துக் கொண்டு சில வரிகளில் கவுண்டமணி பல் விளக்கிக் கொண்டு காலை விலையில் அழகாக பாடிக்கொண்டு வருவார். எனக்கு ஒரு மகன் பிறப்பாடுகிறது செந்தில் மறுபுறத்திலிருந்து பல் விளக்கி கொண்டு அவன் என்னை போலவே வருகின்ற பாடல் வாசிகள் சில வேளைகளில் உண்மையில் பெரியவர்களுக்கு புரியும். எனவே இந்த நகைச்சுவைகள் வந்து உண்மையில் பாடல் ஏண்டா பாடணும்னு மாதிரி கவுண்டமணிக்கு வந்திருக்கும் இல்லையா. எனவே செந்தில் அப்படின்னு அந்த பாட்டை கேட்டவுடன் செந்திலை திரும்பி பார்த்தால் உன்ன போலையாடா வந்து ஒரு அருமையான ஒரு சீனாக அந்த படத்துல, அதாவது அந்த 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 காட்சி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு உடனே வாய்விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு நிச்சயமா. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நீங்கள் நழுவவிடக்கூடாது. பெரும்பாலும் நகைச்சுவைகள் இருக்கின்ற பொழுது எம்மவர்கள் பார்ப்பது இல்லை, பார்க்க வேண்டும். இப்பொழுது பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நிச்சயமாக இப்பொழுது மட்டும் அந்த வயது போறவர்கள் கூட ஒரு இந்த காலத்து படங்களை நாங்கள் கூடுதலாக பார்த்தோமானால் இந்த ஆகலும் வயதான ஆட்களை வைத்து கூட அந்த நகைச்சுவை கட்டங்களை எடுக்கின்றார்கள். அது பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாக தான் இருக்கின்றது. நிச்சயமாக. எனவே நாங்கள் பாடசாலை காலங்களிலும் நிறைய நகைச்சுவைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து சில நகைச்சுவை காட்சிகள் தத்ரூபமாக பல உண்மைகளை
விழிக்குணரக்கூடியதாக இருக்கும். என்னை விவேக் நகைச்சுவை நடிகர் விவேக் கலைவாணர் விவேக் அவர்கள் செய்கின்ற நகைச்சுவை காட்சிகள் திரைப்படங்களில் சொல்லுகின்ற வசனங்கள் பாராளுமன்றம் வரை செல்லக்கூடியவாறு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு அர்த்தம் அதில் பொதிந்திருக்கும், அது உன்னிப்பாக பார்ப்பவர்களுக்கு விளங்கும். நிச்சயமாக, திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்தில் ஓடி வருவார், ஓடி வருகின்ற பொழுது சரியாக தண்ணீர் விடாய் எல்லாம் ஓடி வருகின்ற பொழுது ஒரு இடம் இல்லை, கடைசியில் பைப்பை கண்டுடுவார், டைப்பை கண்டுட்டு அங்கே வாயை வைத்து கொண்டு திறப்பார், அது விட ஒன்று எனவே அதை வைத்து அடிப்பார். இந்த பெரிய சின்ன பட்டணத்தில் டைப்புக்கால காத்து தாண்டா வருது, தண்ணி இல்லையானால் உண்மையில் அந்த தண்ணி இல்லாத பஞ்சத்தை மக்கள் படுகின்ற அவல நிலையை அந்த காட்சி ஊடாக எடுத்து காட்டினாலாவது ஏதாவது ஒரு இது வருமாறு. நிச்சயமாக, எனவே அதாவது சில சில விடயங்களை அவ்வாறான காட்சிகள் மூலம் எடுத்து காட்டுகின்றார்கள் நாங்கள் புரிந்து கொள்வதற்காக. அதே போல குழந்தைகளை கொஞ்ச காலமாக குப்பை தொட்டிகளில் போடுகின்ற சம்பவங்கள் இந்தியா சைனா போன்ற இடங்களில் இடம்பெற்றன, திரைப்படங்களில் கூட அது காட்டப்பட்டது. எனவே குப்பை தொட்டிகள் வந்து விவேக்கை தூக்கி எறிந்து விடுவார்கள், எறிந்து விட அவர்கள் விழுந்தவுடன் அதுக்கு தாயும் தந்தையும் குழந்தையும் வெளியே வருவார்கள். என்னடா ரங்கடா விழுந்திருக்கிறேன்னு பார்த்தா, என்னடா நீங்க இருக்க சரிங்களா, எங்களை வீட்டுக்கு நீ வந்துட்டு என்ன எங்களை என்ன என்ன செய்யறாங்க எங்களை கேட்கிறாண்டு அவங்க சண்டையை போவாங்க. அப்படி நான் இதுக்கு எப்படிடா படுத்துருக்குன்னா இப்படித்தான் படுத்துருக்காங்க, அப்போ சாப்பாடு கொஞ்சம் போகிற இனித்தான் வந்து விழும், இதுதான் கொஞ்சம் வந்து விழும்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே அது வந்து இந்தியாவுடைய வறுமை நிலையையும் வீடுகள் இல்லாமல் மக்கள் படுகின்ற அவல நிலையையும் காணக்கூடியதாக. அதாவது அது போல இன்னும் மறுபடியும் இருக்கின்றது, அதாவது இந்த இந்த கால திரைப்படங்களில் கூடுதலாக இந்த நாய் பூனை அவற்றை வைத்து கூட நகைச்சுவைக்கான காட்சிகள் எடுக்கப்படுகின்றன. நிச்சயமாக, எனவே ஒவ்வொரு நகைச்சுவை காட்சிகளையும் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எனக்கு என்ன ஒரு திரைப்படம் அன்றும் இந்த கதையை நாங்கள் பார்த்ததும் நினைக்கிறேன் நகைச்சுவை காட்சியை கசிஜா, இது உங்கள் சொத்து என்ற ஒரு விடயம் இல்லையா, பேருந்தை காட்டி வடிவேல் யாருக்கும் விற்பனை செய்வதற்காக பேரும் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பஸ் நடத்தினர் வெறுவர் நடந்து அந்த வெறுவர் உரையாடல் கேட்டவுடன் இந்த பெட்டியடா அவங்க பேசுறாங்க, கடைசி அப்போ என்ன தம்பின்னு வச்சு இல்லை இந்த அண்ணன் எனக்கு இந்த பஸ்ஸை விற்க போகிறார், அதான் ஒரு வெளியே பேசிக்கொண்டிருக்கிறோம் குழப்பாதீங்கிற மாதிரி, ஏன் இந்த பஸ் அண்ணன் எப்படி விற்பார், இது என்ன இது உங்கள் உங்கள் சொத்து உண்டு எதுக்குன்னு சொத்து, அப்போ வெறுவேலுக்கு அடித்து போட்டு இருக்கப்பார், இப்போ நீ இதை வாசி இது உங்கள் சொத்து அப்படின்னு எந்த சொத்தை நீ விற்கலாமா. எனவே அந்த வார்த்தைகள் வந்து உண்மையில் நகைச்சுவைக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அது போல சில சில திரைப்படங்கள் இருக்கின்றன. அதாவது சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் கதாநாயகன் கதாநாயகிகள், ஒரு பாடலுக்குள் அப்படி வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள். எடுத்துக்காட்டாக மூன்று மணித்தியாள திரைப்படத்துக்குள் எல்லாவற்றையும் நாங்கள் காட்ட முடியாது, எடுத்துக்காட்டுக்காக சில வேளைகளில் அவை சுருக்கமாகப்பட்டு அதை நாங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக, அவ்வாறான திரைப்படங்களையும் கழுவி இப்பொழுது வெவ்வேறு திரைப்படங்கள் அது ஆகலும் அவ்வளவுக்கு ரங்க கூட சொன்னால் மூன்று மணி தியாலத்துக்குள் எல்லாவற்றையும் மூன்று மணி தியாலத்திற்குள் ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறுதான் காண்பிக்க முடியும், அதற்கு வேறு வழிகள் இல்லை. சினிமாவை நாங்கள் பாரடியாக வேண்டும் என்று சொன்னால் எத்தனை விடயங்களை மூன்று மணி பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் இருக்கும். உண்மையில் எல்லா விதமான கதை அம்சமும் அதுக்குள்ள இருக்கும், நகைச்சுவை இருக்கும், சண்டை காட்சிகள், பயிற்சிகள், காதல்கள், குடும்ப பின்னர் எல்லாமே ஒரு திரைப்படத்தில் இருக்கும். எனவே முழுவதும் யதார்த்தமான ஒரு கதை அமைப்பு தொடர்ந்து பேசலாம். இயற்கை மருத்துவ போதி தொடர்ந்து நாங்கள் எடுத்திருக்கலாம். இயற்கை மருத்துவம் பகுதியில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற மூலிகை நாவல் மரம். நாவல் மரம் அனைத்து வகையிலும் ஒரு சிறப்பான மரமாக போற்றப்படுகின்றது. நாவல் பழத்தில் கால்சியம், போஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன. இதனால் நாவல் மரத்தின் பழம், இலை, மரப்பட்டை மற்றும் விதை என அனைத்துமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தவையாக காணப்படுகின்றது. நாவல் மரத்தின் இலை கொழுந்தை நசுக்கி சாறெடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட வேண்டும். இதனை இரண்டு வேளைகள் என்று மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பேதியை கட்டுப்படுத்தலாம். பித்தத்தை தணிக்கும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், இதயத்தை சீராக இயங்க செய்யும், இரத்த சோகை நோயை குணப்படுத்தும், சிறுநீரகத்தில் ஏற்படும் வலியையும் நிவர்த்தி செய்யும், சிறுநீரக
கற்கள் கரையவும் மண்ணீரல் கோளாறுகளை சரி செய்யவும் நாவற்பழம் உதவுகின்றது. நீரிழிவு நோயை தடுக்கும் பழம் நாவல் பழம் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். கல்லீரல் கோளாறுகள் குடற்புண் போன்றவற்றை போக்கவும் இது வல்லது. நாவல் பழ விதையில் ஜம்போலைன் என்ற குளுக்கோசைட் உள்ளது. இதன் செயல்பாடு உடலுக்குள் ஸ்டார்ச்சை சர்க்கரையாக மாற்றும் செயல்பாடு தடுக்கப்படுகின்றது. நீரிழிவு நோயாளிகள் நாவல் பழத்தின் விதைகளை இடித்து எடுக்கப்பட்ட தூளை தினமும் 1 கிராம் வீதம் காலையிலும் மாலையிலும் தண்ணீருடன் கலந்து உட்கொண்டு சிறுநீர் போக்கு குறைய வைக்கலாம். நாவல் பழச்சாற்றை தினமும் 3 வேளை தவறாமல் உட்கொண்டு வந்தால் நீரிழிவு நோயாளியின் சர்க்கரையின் அளவு 15 நாட்களில் 10% குறைத்து விடலாம். 3 மாதத்திற்குள் முற்றிலும் கட்டுப்படுத்தி விடலாம். நமது கிராமங்களில் குளக்கரை ஆற்றங்கரையில் மற்றும் சாலையோரங்களில் மட்டும் வளர்ந்துள்ள நாவல் மரம் நிச்சயமாக எல்லா வகை மண்ணிலும் வளர்க்கக்கூடியது. நிழல் தரும் நாவல் நமக்கு பழம் மற்றும் மரப்பட்டை மருந்துக்கும் இலைகள் கால்நடைக்கும் உணவாக பயன்படுவது. நாவல் மரமானது நாகமரம், நாகப்பழ மரம், சரிதலம், ஆறுகதம் எனவும் ஆங்கிலத்தில் ஜாமன் பிளாக் பிளம் ஜம்பலம் எனவும் அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு 1 முறை ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இலைகளை உதிர்க்கும் நாவல் மரம் மார்ச் மற்றும் மே மாதம் பூப்பதும் அதன் பின் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பழங்களை தருவதும் அதனுடைய வாழ்க்கை வட்டமாக அமைகின்றது. பெரும்பாலும் விதை மூலம் வளரும் அல்லது ஒட்டு செடிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படும். நாவல் மரம் நட்ட 5 முதல் 10 ஆண்டுகளில் விளைச்சல் தரும். ஒரு மரத்திற்கு இன்னொரு மரத்திற்கும் 12 மீட்டர் இடைவெளி விட்டு நடப்படும் நாவல் மரம் ஆண்டுக்கு 50 முதல் 80 கிலோ வரை பழங்கள் தருகின்றது. அரிதாக கிடைக்கும் பழங்கள் வரிசையில் உள்ள நாவலை அபரிமிதமாக கிடைத்திட செய்ய பல இடங்களில் இவற்றை நட்டாலே போதும். பலராலே இதன் பயன்பாடு முழுமையாக மேற்கொள்ளப்பட இதுவே வழி. நாவல் பழத்தை உப்பில் போட்டு சாப்பிடுவதால் தொண்டை கட்டு உண்டாவது குறையலாம். ஜம்பு நாவல் பழத்தினால் நீர் வேட்கை நீங்கும். பழுக்காத காய்களை நன்கு உலர்த்தி பொடி செய்து 1 தேக்கரண்டி எடுத்து மோரில் கலந்து அருந்த வயிற்று போக்கு குணமாகும். நாவல் பழத்தை சப்பி தின்ற பின்பு கிடைக்கும் கொட்டையை நன்கு நிழலில் உலர்த்தி பொடி செய்து சலித்து கொண்டு தினந்தோறும் அதனை 2 தொடக்கம் 4 கிராம் வீதம் 3 வேளை என தண்ணீரில் கலந்து அருந்தி வர சர்க்கரை நோய் குறையும் என நம்பப்படுகின்றது. விதையை பொடித்து மாம்பருப்பு தூளுடன் சேர்த்து தர சிறுநீரை பெருக்கும் மற்றும் இக்கொட்டையை மிகுந்த அளவில் உண்ண நஞ்சாக அமையும். இது பித்தத்தையும் போக்கும். நாவல் கொழுந்து சாறு, மாவிலை சாறு ஆகிய இரண்டையும் கலந்து கடுக்கால் பொடியுடன் சேர்த்து ஆட்டுப்பாலில் கலக்கி தர சீத கழிச்சல் போகும். நாவல் மரத்தின் இலை கொழுது, மாவிலை கொழுது ஆகிய இரண்டையும் சம அளவில் எடுத்து மை போல் அரைத்து தயிரிலோ மோரிலோ கலந்து சாப்பிட வயிற்று போக்கு குருதி சீதபேதி குணமாகும். இதற்கு மாவிதை, நாவல் விதை ஆகிய இரண்டையும் உலர்த்தி பொடித்து சம அளவில் மோரில் கலந்தும் அருந்தலாம். நாவற்கொழுந்தை ஏலத்துடன் சேர்த்து வைத்து ஆட்டுப்பாலில் கலந்து தர சரியாக கழிச்சல் போகும். நாவல் மரப்பட்டை குரல் இனிமையை அதிகரிக்கும். இது ஆஸ்துமா, தாகம், களைப்பு, குருதி, சீதபேதி, பெரும்பாடு, ஈழை, இருமல் ஆகிய நோய்களுக்கும் நல்லது. குளகுளத்த பல்லீரு நோய்க்கும் நாக்கு, வாய், தொண்டை புண்களுக்கும் இதன் சாற்றை பயன்படுத்தி வாய் கொப்பளிக்கலாம். மரப்பட்டையை இடித்து சலித்து எருமை தயிரில் சாப்பிட பெண்களின் உதிரப்போக்கு குணமாகும். குழந்தைகளுக்கு உண்டாகும் கண் மற்றும் வயிற்று போக்கு குருதி சீதபேதி ஆகியவற்றுக்கு நாவல் மரப்பட்டையை வெள்ளாட்டு பாலுடன் சேர்த்து நன்கு காய்ச்சி வடிகட்டி வேளைக்கு சம அளவு என்று 3 முறை தரலாம். மரப்பட்டை தூளை ரத்தம் வழிகின்ற புண்ணில் தூவ குணமாகும். பட்டை கஷாயத்தை கொண்டு புண்களை கழுவலாம். இவை அனைத்தும் நாவலின் மருத்துவ பயன்கள். இயற்கை மருத்துவ மருத்துவ பகுதியை பார்த்துவிட்டு வணக்கம் தீவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களே உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். நேயர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அவன் இந்த கொடுத்து சாப்பிடுவதிலே கொஞ்சம் பின்னிப்பான். அது ஒரு நல்ல என்னென்னு சொன்னால் அவனுக்கு நல்ல விஷயங்களை தானே தனியை அனுபவித்து விட வேண்டும் என்று ஆசியமாக கொடுத்து சாப்பிடுவது நல்ல விடியும் தான். எனவே அவன் கொஞ்சம் பின்னிருப்பான், கொடுப்பான், ஆனால் அவனுக்கு ஒரு மனம் பெற வேண்டும். என்ன செய்வான் என்றால் அதுக்கு நல்லொரு டேஸ்டான ஒரு பழம், ஆப்பிள், என்ன பழம் என்றாலும் மாம்பழம் எடுத்துக்கொள்வோமே, மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருப்பான். ஒரு 2-3 கையில் வைத்திருப்பான். ஒன்றே நல்ல பழம் சாப்பிட இருப்பான். யாராவது வந்து விட்டால் அவனுடைய ரியாக்ஷன் வந்து உடனே சொல்லுவான், மாம்பழம் ஒன்று கலந்து வச்சான் சாப்பிட அப்படியே புளிப்பாக இருக்கலான்வான். என்ன புளிப்பே என்ன அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட அறியா
இல்லடா அரிய மாதிரி கிடைக்கு சாப்பிட்றான். ஆனால் அந்த பழம் சரியா நினைப்பா இருக்கு, அவன் புளிப்பா இருந்தா யாரும் கேட்க மாட்டான் என்பதற்காக முகத்தை புளிப்பாக வைத்திருப்பது போல் வைத்துக் கொண்டு மனதளவிலே அவன் சுவைத்து சாப்பிட முடியும். அதாவது நானும் இவ்வாறுதான் சில நல்ல குணங்கள் எனக்கு இருக்குன்றது, சாப்பாட்டை நான் பிறருக்கு கொடுப்பது கொடுத்து சாப்பிடுவது நல்ல விடயம், நான் கொடுப்பது குறைவு. அதையும் ஒரு நல்ல எண்ணம் தான். அம்மா தார சாப்பாடை நான் ஃபுல்லா சாப்பிட்டு விட்டு சென்றதுதான் அம்மாவுக்கு திருப்தி. நிச்சயமாக அது உண்மை. அம்மா தார சாப்பிட நான் முழுவதும் நானே சாப்பிட வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து. எனவே நாங்கள் பாடசாலை படிக்கின்ற பொழுது இவ்வாறு இல்லை, நான் எப்படா இன்டர்வல் வரும் என்று எனக்காகவே காத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பிரசாத் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவான், அதாவது பேக்கிலேருந்து திறந்து வைக்கிறதா எனக்கு தெரியும். அது அதை வெட்டி பார்த்தா பாக்ஸ் மாதிரி கைகள் இருக்கும். அனைவரும் அனுபவிக்கும் ஒருபடியும், அதாவது ஒரு பாசலை திறந்தால் அனைவரும் ஒருபடிதான் சாப்பிடக்கூடியதாக இருக்கும், அதுக்குள்ள பாசல் காலியாகிடும் 2 நிமிஷத்துக்குள்ள. நிச்சயமாக. எனவே அப்படியான சில சம்பவங்களை நாங்களே ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். எனவே வாழ்க்கையோடு நகைச்சுவைகள் வந்து பின்னி பிணைப்பதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய வேலைப்பாடு சுமை. இன்றைக்கெல்லாம் நேர பற்றாக்குறை, நேர பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நாங்கள் வீட்டில் இருப்பவர்களுடன் உறவினர்களுடன் சென்று வருவதற்கோ பேசுவதற்கோ அளவலாவதற்கோ நேரம் இல்லாத, அதாவது வேலைப்பாடு மற்றும் வேலை இல்லாவிட்டாலும் நாங்கள் எங்களுக்கான ஒரு ஒரு சட்டக அமைப்பை உருவாக்கி வைத்துக் கொள்கின்றோம். இவ்வாறுதான் நாங்கள் இருக்க வேண்டும் என்று மற்றது இன்னும் ஒரு விடயம், சிரிக்காமல் இருந்தால் தான் சூழல் சமூகத்துல மரியாதை என்று எங்களுக்காக நாங்கள் ஒரு விடயத்தை வகுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சிலர் இருக்கின்றார்கள், அதாவது எந்த நேரம் பல்ல காட்டி கொண்டிருக்க கூடாது, உருன்னு ஒன்றிருந்தால்தான் பிறர் எங்களை மதிப்பார்கள். உண்மையிலேயே அந்த எண்ணம் மிகவும் தவறானது. என்னவென்று சொன்னால் எங்களுக்கு பிறரை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சற்று நகைச்சுவை தன்மை உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அது பிறருக்கு மாத்திரமல்ல எங்களுடைய மனதுக்கும் ஒரு லேசான தன்மையை தரக்கூடிய, அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், எங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் அது ஒரு நன்மையை பயக்கக்கூடியதுதான் இந்த நகைச்சுவை தன்மை. நிச்சயமாக நாங்கள் சில வேளை தெரிந்தும் சில விடயங்கள் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் என்று தெரிந்தும் கூட சில வேளைகளில் சில விடயங்கள் வீட்டுக்கு போனால் அண்ணா கிடைக்குமா இல்லை தம்பி சிரிக்கும் கிடைக்காது சிரிக்கும் என்றுவார்கள். நான் கிடைக்கும் தெரிஞ்சு நாங்கள் கேட்போம் கிடைக்குமா. நிச்சயமாக அது போல சிலர் விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் தேநீர் கொடுக்கும் போது சொல்லுவார்கள் கடிப்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா, சாப்பிடறதுக்கு தான் அவர்கள் கேட்பார்கள், சிலர் அதற்கு சொல்லுவார்கள் நான் இருக்கின்றது. எனவே இவ்வாறான வாழ்வோடு இணைந்து சில சில நகைச்சுவை காட்சிகள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பல இருக்கிறது, பல உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது. இருந்த போதும் நேர பெற்றாக்குறை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை நாங்கள் நெருங்கியிருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் நாங்கள் வாழ்வோடு இணைந்து அத்தனை நகைச்சுவை காட்சிகளையும் கொஞ்சம் 100 விதம் தான் தந்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஒரு கடல், அதிலே நகைச்சுவை என்பது உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு விடயம். அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் நகைச்சுவையோடதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை தெரியாது, சற்று யோசித்தோம் என்றால் தெரியும். நிச்சயமாக எனவே நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒரு காரியங்களும் நல்ல காரியங்களாக இருக்க வேண்டும், அவை வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நிறைவை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதுபோல ஆதரவை நீங்கள் செய்ய வந்துள்ள கட்சியினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் தாருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தர வேண்டும். செய்திகளோடு இணைந்திருங்கள். தீபம் தொலைக்காட்சியை நாங்கள் ஒற்றுமையாக வளர்த்தெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு தொலைக்காட்சி நாங்கள் தான் வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே மீண்டும் ஒரு வருஷம் உங்களை சந்திக்கும் எண்பது வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நாங்கள். உங்கள் அன்பின் தோழி கிறிஸ்துஜா என்று உங்கள் அன்பின் பிரசாந்த். வணக்கம்.